வணக்கம் வணக்கம் வெல்கம் டு ஒன் டே ட்ரிப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கல்ல? நாங்களும் வந்து இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து என்னோட ஸ்கின் கேர் ருட்டீன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ நிறைய பேர் வந்து என்னோட ஸ்கின் கேர், அதே மாதிரி ஹேர் கேர், பாடி கேர் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி எந்த கேர் இப்ப பண்றதுக்கு எனக்கு சுத்தமா டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் ஒரு 10 நிமிஷம் ஒன்னு என்ன சொல்றது, கொஞ்சம் குளிக்கல, 10 நிமிஷம் நிம்மதியா குளிக்கலனாலும் அது ஒரு பெரிய லக்ஸுரியா தான் இருக்கு இப்ப எல்லாம். சோ கிடைக்கிற டைம்ல கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்கின் கேர், அதே மாதிரி ஹேர் கேர் எல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய ஹேர் லாஸ் எல்லாம் இருந்துச்சு. சோ நான் அதை எப்படி மெயின்டைன் பண்ண, எப்படி பேலன்ஸ் பண்ணன்றதை இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். சோ இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் பேக், நார்மல் ஹென்னா பேக் தான் எல்லாருமே வந்து வீட்டுல பண்றதா இருக்கும். சோ நான் வந்து ரொம்ப நாளாச்சு ஹென்னா போட்டு, சோ அது இருக்கு. அதே மாதிரி நான் பண்ற ஃபேஸ் பேக், ஃபேஸ் ஸ்க்ரப், அப்புறமா வந்து அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ வாங்க. இந்த ஸ்கின் கேர் ருட்டீன்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2 பெர்ஃப்யூம் வந்திருக்கு. யார் அமைச்சிருக்காங்க? நம்மளோட டாசியர்ல இருந்து அமைச்சிருக்காங்க. சோ இந்த மாசமும் நம்மளுக்கு 2 பெர்ஃப்யூம் வந்திருக்கு. என்னென்ன பெர்ஃப்யூம் வந்திருக்குன்னா, ஒன்னு வந்து சிட்ரஸ் நெரோலி. இது வந்து நம்ம டாம் ஃபோர்ட் பெர்ஃப்யூமோட நெரோலி போர்ட்டோஃபினோ ஓட பாஃபம், அந்த பெர்ஃப்யூமோட இன்ஸ்பிரேஷன் தான். சோ ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு அகர்பத்தியோட ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்கு. என்னோட ஆத்துக்காருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இப்போ ஆஃபீஸ்க்கு போகும்போது எல்லாம் இந்த சிட்ரஸ் நெரோலி தான் போட்டுட்டு போறாரு. சரி, இது ஆக்சுவலி ஃபார் மென். அண்ட் செகண்ட் பெர்ஃப்யூம் வந்து ஃப்ரூட்டி ஆக்மோஸ். ஃப்ரூட்டி ஆக்மோஸ், ஸோ இது வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த பிளாக் டீ தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து ஓவர் நைட் நான் வந்து இப்படி வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில் இதை ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி இருக்கேன் முடியல, இல்லைன்னா முடி ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் லைட்டாக கோல்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ராஸ்னாதி பவுடரும் நான் என்னோடய உச்சி மண்டையில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் இது வந்து அப்ளை பண்ணேன். என்னோட கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். கண்ணனை வந்து ஃபர்ஸ்ட் நாப்காக தூங்க வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன், அதனால நெயில் பாலிஷ் போடலான்னு நினச்சேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெயில் ரிசர்வ்லேருந்து நான் ஆர்டர் பண்ண நெயில் பாலிஷ் தான். ரொம்ப ரொம்ப அழகான ஷேட்ஸ் இருக்குது அவங்களோட வெப்சைட்டில். ஸோ சூப்பரான ஷேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு க்ளாஸி வேணுமா, இல்லைனா மேட் ஃபினிஷ் வேணுமா, இல்லை நியூட் ஷேட்ஸ் வேணுமா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெயில் ரிசர்வில் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா எல்லாமே ஜெல் நெயில் பாலிஷ் தான், எல்லாமே வீகன் அண்ட் க்ரூவல்ட்டி ஃப்ரீயான நெயில் பாலிஷ் தான். ஸோ ஃபஸ்ட் நாம் பேஸ் கோட் போடணும், அதுக்கப்புறமா வந்து அது மேலே நாம் ஜெல் நெயில் பாலிஷ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டாப் கோட் போடணும். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்டில் க்யூர் பண்ணிட்டு தான் நம்ம வைக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ இந்த நெயில் பாலிஷ் பற்றி சொல்லணுன்னா, அழகழகான ஷேட்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது அவங்களோட வெப்சைட், நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி
1 day ட்ரிப்னு நீங்கள் கோட் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். ஸோ பியூட்டி பார்லரில் போயிட்டு நாம் ஜெல் நெயில் பாலிஷ்க்கு ஒரு மேனிக்யூர் போட்டோன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு அழகான ஷேட்ஸில் நெயில் பாலிஷ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நெயில் ரிசர்வ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னோடய பாடி ஸ்க்ரப் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். சேம் பாடி ஸ்க்ரப் தான் நான் என்னோடய ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 tablespoon ரவா எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த ரவா வந்து ஃபுல்லாக அந்த பால் இழுத்துரும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு, நான் வந்து இந்த இடியாப்பம் மோட பவுடர் இருக்குல்ல, நல்லா சாஃப்டாக இருக்கிற பவுடர், அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது நான் வந்து சைடில் மாற்றி வைக்க போகிறேன். அடுத்ததாக வந்து என்னோடய பாடி பேக் இல்லைனா ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுட்டு இந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சு தரேன். அதுக்காக நான் 2 tablespoons கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 teaspoon கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் ரொம்ப போட்டிங்கன்னா ஃபேஸ் எல்லாமே வந்து அப்படியே நல்லா பேர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ 2 tablespoons கடலை மாவுக்கு 1/2 teaspoon கஸ்தூரி மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 teaspoon தேன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேம் ஃபேஸ் பேக் நான் பாடியில் எல்லாமே அப்ளை பண்ணுவேன். பாடியில் அப்ளை பண்ண உடனே நம்ம வாஷ் பண்ண உடனே பாடியெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஃபேஸ் கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அண்ட் நம்ம ஏதாச்சும் டேன் எல்லாம் இருந்தால் வந்து அதெல்லாம் போயிட்டு நல்லா ஃபேஸே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஃபேஸ் பேக் நான் போடுவேன், அதுக்கு வரைக்கும் போட்டு விடுவேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் பேக் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாடி பேக் நான் அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் தண்ணியில் தான் எப்போவுமே குளிப்பேன். இது நான் எப்பயாச்சும் ஒரு தடவை தானே செய்கிறதுனால அது பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணுவேன். ஸோ அந்த தண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்காக நான் 4 palm mirror எடுத்திருக்கேன். ஸோ 4 palm mirror இந்த மாதிரி பீசஸாகவும் கிடைக்கும், அதே மாதிரி பவுடராகவும் கிடைக்கும். முன்னாடி நான் பவுடராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து இந்த பீசஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு போஸ்ட்மார்ட்டம் அந்த கேருக்காக ஊர்லேருந்து அமுச்சு கொடுத்தாங்க. ஸோ அது கூட வந்து கொஞ்சம் நீம் லீஃபும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ஃப்ரெஷ் நீம் லீஃப் கிடைக்காததுனால நான் வந்து ட்ரை நீம் லீஃப் தான் எடுத்திருக்கேன். ஸோ எதுவும் வந்து அது கூட வந்து நல்லா அந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் பச்சை தண்ணியும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் குளிப்பேன். அந்த மாதிரி தான் என்னோட டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 15 நான் சேம் தண்ணி ஊற்றிட்டு தான் குளிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த தண்ணி ஊற்றி குளித்து இந்த பாடி பேக்கெல்லாம் போட்டுட்டு வெளியில் வரும்போது பயங்கரமாக பசிக்கும். நம்மளுக்கு பயங்கர டயர்டாக இருப்போம். அண்ட் அதே மாதிரி பாடி வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ செம்மையாக பசிக்கும். அந்த டைமில் சாப்பிட்றதுக்காக நான் ஓட்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் போய் குளிப்பேன். இல்லைன்னா வந்து வரும்போது பயங்கர பசியாக இருக்கும். ஸோ பசிக்கும் போது எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். அதனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் குளிக்க போவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேஸ் ஸ்க்ரப்பு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த தண்ணி தொட்டுட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். ஒரு 5 minutes ஸ்க்ரப் பண்ணாலே போதும். அதுக்குள்ளே வந்து ஸ்கின் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் ஆகும். நல்ல சூப்பரான ஒரு ஸ்க்ரப் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்னோடய டெலிவரி முடிச்ச ஒரு 1st 15 days டெய்லியும் நான் என்னோடய பாடியில் தன்வந்தரம் குழம்பு தன்னந்தரம் தைலம்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் கிடைக்கும். அது நான் டெய்லியும் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தேன். அந்த ஆயில் வந்து நம்ம சோப்பு போட்டால் போகாது. ஸோ அதுக்காக கடலை மாவு தான் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தேன். 1st 15 days வந்து டெய்லியும் பண்ணேன். அப்போ வந்து நான் அந்த தண்ணி தான் ஊற்றி குளிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அந்த ஃபேஸ் ஸ்க்ரப் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்க ஸ்கின்னு. இப்போது இந்த ஸ்கின்னில் நான் என்னோடய ஃபேஸ் பேக் போட போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 15-20 minutes வச்சாலே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்ணன் எந்திரிச்சிட்டாரு. ஸோ அவரை நான் வந்து இப்போது கிரிப்பில் உட்கார வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப நேரம் கிரிப்பில் உட்கார வைக்க முடியாதாரு, அழ ஆரம்பிச்சிடுவார். ஸோ சீக்கிரமாக நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்திலே வந்து அதுக்காருக்கு இப்போ ஆஃபீஸ் கால் இருக்குது. ஸோ அவரோட கால் முடித்த உடனே கண்ணனை அதுக்கார கிட்டே கொடுத்துட்டு தான் எனக்கு குளிக்க போகணும். அண்ட் குளித்த உடனே அந்த ஃபேஸ் வந்து ட்ரை ஆகக்கூடாது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் எதுவோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 15 minutes அப்புறம் ஃபேஸ் பேக் நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன், நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ கண்ணா வந்து அதுக்குள்ளே பாத்ரூம்லேயே வந்துட்டார். அவரோட தலையில் ஃபுல்லாக நான் ஆயில் மசாஜ் பண்ணியிருக்கேன். இனிமேல் அவரையும் குளிப்பாட்டிட்டு எனக்கும் குளிக்கணும். ஸோ வந்து டைம் கரெக்டாக இருக்கும்.
அப்ப எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு, ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணியாச்சு. ஹேர்ல நல்லா சாஃப்டா இருக்கு, அதே மாதிரி ஸ்கின்னும் நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கிற டைம்லயும் வந்து ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு தேவையான ஸ்கின் கேர் ருட்டீனோ ஹேர் கேர் ருட்டீன் ஏதாச்சும் பண்றதுக்கும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வேற சூப்பர் எக்ஸைட்டிங்கான வ்ளாக் ஆகி வர வரைக்கும் பாய்.